குட் மார்னிங் டு எவ்ரிபடி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது புடலங்காவை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிறது தான். என்னெல்லாமோ பண்ணலாம், புடலங்கா பச்சடி பண்ணலாம், புடலங்கா கூட்டு பண்ணலாம், புடலங்கா பொரியல் பண்ணலாம், அப்படி என்னெல்லாமோ புடலங்கா தான் நமக்கு பண்ண முடியும். பட் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோங்கிறது தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். பாருங்கள், புடலங்காவை கட் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இங்கே அடுப்பில் சீஞ்சட்டி வச்சு, தட் மீன்ஸ் கடாயை வச்சு நம்ம தேங்காய் எண்ணெய், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டு கடுகு போட்டிருக்கோம். இதில் வேறு எதுவுமே நம்ம தாளிக்க போகிறதில்ல. இப்போ கடுகு தாளித்தது, கடுகு நம்ம வெடித்த பின்னாடி நம்ம இந்த புடலங்காய் வளர்ந்து இதை போட்டு ஜஸ்ட்டு மஞ்சப்பொடி மட்டும் போட்டு உப்பு போட போகிறதில்ல. ஏன் நீங்கள் உப்பு போடலே கேட்டால், இந்த புடலங்காய், கேபேஜு, அவரைக்காய் இதெல்லாமே நமக்கு கொஞ்சம் சுருங்கிடும், வேக வேக அது சுருங்கும் கொஞ்சம். அப்போ நம்ம போட்ட சீஞ்சட்டியில் போட்டிருக்கிற அளவுக்கு, அவ்வளோவே கடாயில் போட்டிருக்கிற அளவுக்கு அப்படியே உப்பு போட்டுவிட்டோன்னா உப்பு எக்ஸஸ் ஆகிடும். ஒன்று ஒரு 5 நிமிஷம் அது ஒன்று கொஞ்சம் அரை வேக்காடு ஆனது பின்னாடி நம்ம அதில் உப்பு போட்டால் நமக்கு குவான்டிட்டியும் கரெக்டாக இருக்கும், போடுற உப்பும் அதில் கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம ஆடு பண்ண போகிறது ஒரு டிஃப்ரெண்டான சாதனம் தான். நம்ம ஆடு பண்ண போகிறோம், என்ன ஆடு பண்ண போகிறோங்கிறத நான் காமிச்சு தரேன். பார்த்தீங்களா, சும்மா மஞ்சப்பொடி போட்டுக்கேன். எப்போவுமே வெஜிடபிள் ஜாஸ்தியாக ஃபுட்டில் ஆட் பண்ணிக்க பாருங்கள். அதுக்காக ஒரு புடலங்காய்னா அதுவே 1 கிலோ போடணுமா அப்படி கேட்டால் அப்படி கிடையாது. 1-2 காய் வச்சு சாப்பிட்றதுக்கு எப்போவும் பாருங்கள், அதுதான் நல்லதுங்கிறாங்க. இது ஏன் ஒப்பீனியன் கிடையாது, இன்றைக்கி டயட்டிஷியன் ஆனாலும் உங்களுக்கு டாக்டர்ஸ் ஆனாலும் இல்லை அப்படி யார்கிட்ட கேட்டாலும் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. சரி, நம்ம சப்ஜெக்டில் டிவியேட்டாக தேவையில்லை. இப்போ பாருங்கள், இதில் இந்த வடிகட்டி பார்த்தீங்களா, இந்த வடிகட்டியில் கொஞ்சம் பாசிப்பருப்பை நான் அலம்பி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஆனால் இந்த பாசிப்பருப்பு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். இது வறக்காத பாசிப்பருப்பு கிடையாது, நான் அதை ட்ரை ஃப்ரை பண்ணினா ஒரு பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பை நான் கொஞ்சம் கடையில் நம்ம வாங்கி ட்ரை ஃப்ரை பண்ணி லேசாக, அது அவங்கவுங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் டார்க்காகவும் எடுத்துக்கலாம், சில தேவைன்னா உங்களுக்கு லைட்டாகவும் வச்சுக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் டார்க்காக தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பருத்திருக்குது அலம்பி. இது இப்போ லேசாக வறுத்தாலும் பரவாயில்ல, டார்க்காக வறுத்தாலும் பரவாயில்ல. இதை இதில் போட்டுட போகிறேன். இதுவும் இப்போ இந்த பாசிப்பருப்பு ட்ரையாக வறுத்தாலே உங்களுக்கு ஈஸியாக வெந்துடும், அதுதான் பாசிப்பருப்பு வறுத்தா உள்ள அதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அப்போ அதுவும் இந்த காயுமா இப்போ ஒரு வேக்காடு வரப்போகிறது. ஆல்ரெடி இது வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு வெஜிடபிள் தான் உங்களுக்கு புடலங்காய். ஸோ நிறைய தண்ணி தேவை அது ஊற்றுறதுக்கு. இதுக்கு தேவையான ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி சிம்மில் வச்சுருங்க, அது பாட்டுக்கு வேகும். வெந்து ஒரு அரை வேக்காடு வந்து இதில் உப்பை மட்டும் சேர்த்து திரும்பி இதை கம்ப்ளீட்டாக வேக விட்டுடுங்க, கம்ப்ளீட்டாக இதை வேக விட்டுடுங்க. வெந்ததும் நம்ம என்ன பண்ணலாங்கிறத நமக்கு பார்ப்போம். இது பாருங்கள், நம்ம புடலங்காய் கறி ரெடியாகிட்டுருக்கு. அதானது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் மஞ்சப்பொடி ஒரு அரை வேக்காட்டில் உப்பை போட்டு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சில அரைக்கு வேக்காட்டில் நான் இதை போட்டேன். என்னதை போட்டேன் தெரியுமா, உப்பை போட்டு திரும்பியும் மூடி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி எல்லாம் வெடிஞ்செடுத்து பாருங்கள், தண்ணி எல்லாம் வெடிஞ்சாச்சு, ஆல்மோஸ்ட் வெடிஞ்சாச்சு. இதில் வெந்திருக்குமான்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இதை பாருங்கள், என் கையை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதை பாருங்கள், நான் அடுப்புந்தே எடுத்து தான் காமிக்கிறேன். பருப்பெல்லாம் வெந்திருக்கு, இதுக்கு நல்ல வேவ் உண்டு. புடலங்காய் தானே நினைக்காதீங்க, இது குக்கரில் விட்டு வச்சு எடுத்துக்கலாமா நினைக்கலாம் நீங்கள். அப்படி பண்ணினீங்கன்னா அது எல்லாமே வெந்து போயிடும், உங்களுக்கு டெக்ஸ்சரோ அதோட இந்த ஸ்டைலோ ஒன்றும் கிடைக்காது. இப்போ நமக்கு இதில் காய்த்தன்மை தனியாக தெரியும், பருப்பு தன்மை தனியாக தெரியும், எல்லாமே தெரியும் சரியா. இப்போ இது கொஞ்சம் கூட ஒரு லிட்டில் பிட், ஒரு 5 மினிட்ஸ் கூட இது இருக்க தேவை கிடப்பில் என்ன பண்ணலாங்கிறத காமிச்சு தரேன். பாருங்கள், இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது நான் வெந்து ரெடியாகிடுது. இதுக்கு நான் இன்க்ரீடியன்ஸ் என்ன பண்ண போகிறேன்னு, 2 பச்சை மிளகாய், சும்மா 2 பல் இதை பரு, 2 பல் தேங்காய், இதுக்கு தேவையான கொத்தமல்லி, இது 2 மிக்சியில் ஓட்டி இதை போட போகிறேன். இதில் போட்டு என்ன பண்ணுறோங்கிறத பார்ப்போம். அங்கே நம்ம புடலங்காய் கறி ரெடி. அந்த பச்சை மிளகாய்னா ரெட்டாக இருந்து நினைக்காதீங்க, பச்சை மிளகாய் பழுத்து தராது, காஞ்ச மிளகாய் கிடையாது. ரெட் சில்லி போட்டு பச்சை மிளகாய் ரெட்டாக இருந்து பழுத்து நல்லா காய வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் அதை போட்டு கொத்தமல்லியை போட்டு தேங்காயை போட்டு இதை மிக்சியில் நம்ம அடுப்பில் போட்டாச்சு. பாருங்கள், சீஞ்சட்டில் போட்டாச்சு, ரெடி. நம்ம புடலங்காய் கறி ரெடி. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றிங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்க. நம்ம அதில் தேங்காய் போட்டிருக்கோம், நம்ம ஒருபாடு ஆயிலை தோசை பண்ணி இன்றைக்கி சாப்பிட்றோன்னா அந்த தோசையில் நமக்கு எண்ணெய் போக முடியாது. ஸோ அப்போ இதில் இல்லாமல் நமக்கு எண்ணெய் அவாய்ட் பண்ண முடியும், அதுக்கொசரம் நான் அதில் எண்ணெய் விட்டுட்டேன்.
அப்போ ஸோ இது ரெடி, நம்ம பழங்காய் கறி ரெடி. இன்ஸ்டெட் ஆஃப் கொத்தமல்லி நீங்கள் கருவேப்பிலை கூட ஓட்டி போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ அதை தான் போடணும். எனக்கு இன்றைக்கி கொத்தமல்லி அவைலபிளாக இருக்குது, ஸோ நான் கொத்தமல்லி போட்டுருவேன். இன்றைக்கி கொத்தமல்லி இல்லைன்னா நான் கருவேப்பிலை போட்டிருப்பேன். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். அவங்கவுங்க ஃபேமிலியில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம எப்படி இதை டேஸ்டியாக பண்ணுறதுங்கிறத நம்ம பழசியாக வச்சுக்கலாம். சரியா? அப்போ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ப்ரமோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.